சாமணியின் முகம் யூடியூப் நேரர்கள் அனைவருக்கும் ஜோகிராஜன் நன்பான வணக்கம் வருஷத்துல ஒரு நாளாவது ஏழை பணக்காரன் நடுத்தர மக்கள் ஒரு குண்டுமணி அளவாவது தங்கம் வாங்கணும்னு யோசிச்சு வாங்கிடுவாங்க அந்த நாளன்னைக்கு அவங்க தங்கம் வாங்கினா அவங்களுக்கு நிறைய தங்கம் கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில அந்த நாளன்னைக்கு வாங்குவாங்க தங்கம் அது என்ன நாள்னா அக்ஷய திருதியை நாளன்று தான் இந்த அக்ஷயத்ரே நாள் அன்று எந்த கோயிலை போய் தரிசனம் செய்தால் நமக்கு நிறைய தங்கம் வருங்கிறது தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ பாருங்க வாங்க விடுக்கலப்பான் ஒரு நண்பன் வந்து வறுமையில வாடி இருக்கிறப்ப அவங்களோட நண்பன் கிட்ட உதவிய கேட்கல ஏ ஆனால் அவங்களோட நண்பன் வந்து வர மேலே இருக்கிறாங்க அப்படின்னு அந்த நண்பன் தெரிஞ்சுக்கிட்டு அவங்களோட நண்பனுக்கு உதவி செஞ்சாங்க அப்படிப்பட்ட ஒரு புனிதமான ரெண்டு நண்பர்களை பற்றி தான் நான் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன் இப்போ வாங்க நான் உங்களுக்கு சொல்கிறேன் சாந்தீப முனிவனோட குருகுலத்தில் கிருஷ்ண பகவான் படிச்சுட்டு இருக்கிறப்ப அவங்க கூட பல ஏழை பிராமணர்களும் படித்து கொண்டிருந்தாங்க அவங்கள ஒரு ஒரு நெருங்கிய நண்பன் கிருஷ்ண பகவானுக்கு கிடச்சாங்க அவங்க பேர் தான் சுதாமா சுதாமாவும் கிருஷ்ண பகவானும் நட்புக்கு ஒரு இலக்கணமாகவே எத்துக்கிட்டு அது ஏன்னா அவங்க அந்த அளவுக்கு ஒரு நெருங்கிய நல்ல நண்பர்கள் சுதாமாவோட அம்மா வந்து அவங்களுக்கு செஞ்சு கொடுக்குற அவளை வந்து கிருஷ்ண பகவானுக்கு ரொம்ப பிடிச்சது ஒரு நாள் வந்து அவங்களோட குருக்கலை கல்வியெல்லாம் முடிச்சுட்டு அவங்க பிரிய நிலமே வந்தது அந்த நேரத்தில் அவங்க கண்ணீர் மலுகை பிரிஞ்சு போனாங்க அப்போ பிரிஞ்சு போகும்போது அவங்க சில வார்த்தைகள்லாம் கொண்டாங்க அது என்னென்னா கிருஷ்ண பகவான் வந்து சுதாமிட்ட சொன்னாங்க சுதாமா நான் ஒரு அரசனாக ஆனாலும் கூட எந்த ஒரு தாழ்வு மனப்பான்மையும் இல்லாமல் நீ என்ன பார்க்க வரலாம் நானும் உன்னை பார்க்கணும்னு தோணுச்சுன்னா நானே ஒன்று வந்து உன்னை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அழுதுகிட்டே சோகமாக பிரிஞ்சு போயிட்டாங்க கிருஷ்ண பகவான் வந்து கம்சனை வதம் செஞ்சுட்டு மதுராவுக்கும் அரசன் ஆகிட்டாங்க துவாரகங்கிற நகரையும் உருவாக்கி அதுக்கும் தலைவன் ஆகிட்டாங்க சுதாமா வந்து ஒரு ஐயரம் மாறிட்டாங்க சுதாவுக்கு திருமணம் நடந்து வருடத்திற்கு ஒரு குழந்தைன்னு கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு குழந்தைகள் பிறந்துருச்சு அது மட்டும் இல்லாமல் அவங்க வறுமையில் கூட மாடி இருந்தாங்க அதனால் மூணு வேளை சாப்பாட்டு கூட அவங்க ரொம்ப கஷ்டப்படும் நிலைமைகள் இருக்கிறப்ப அவங்களோட குழந்தைகளோட படிப்பு நிறுத்துகிற நிலைமைக்கு அவங்க வந்துட்டாங்க கிருஷ்ண பகவானோட பெருமைகளை பற்றி தனக்கும் சுதாமா சொல்லி கொண்டே இருப்பாங்க கிருஷ்ண பகவான் வந்து கம்சன் அழைச்சிட்டு மதுரை கரசன்ட்டாங்க துவாரகங்கிற நகரை உருவாக்கி அதுக்கும் தலைவன் ஏட்டாங்க அப்படிலாம் சொல்லிகிட்ருப்பாங்க இது ஒரு நாள் கேட்டால் சுதாமாவோட மனைவி சுசிலா ஓ அப்புறம் அவங்க சுதாமிட்ட சொன்னாங்க உங்களோட நண்பர் வந்து ஒரு அரசன் தானே நம்மளோட வறுமையை போக்குறதுக்காக அவங்கக்கிட்ட ஒரு உதவி கேட்கலாமே அப்படின்னு சொன்னாங்க ஆனால் சுதாமாக இது ரொம்ப கடுப்பாயிடுச்சு நண்பன்கிட்ட போய் இப்படிப்பட்ட ஒரு உதவி கேட்கறதா சீச்சி நான் இப்பெல்லாம் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த காரியத்தை ஒதுக்கி வச்சுட்டாங்க ஆனால் சுதாமாவோட மனைவி அவங்களுக்கு கொடுத்த தொல்லையால் சரி போய் தான் ஆகணும்னு சொல்லி அவங்க போய் கிளம்ப போனாங்க அந்த நேரத்தில் அவங்க மனைவி அவங்களை கூப்பிட்டு சொல்கிறாங்க எங்கள் வெறுக்கையோடையோ போவீங்க ஒருத்தவங்களை பார்க்கறதுக்கு ரொம்ப வருஷம் கழிச்சு போறீங்கள இருங்க ஏதாவது சாப்பிட்றதுக்கு நான் எடுத்து கொடுத்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு தேடுறாங்க வீட்டில் அவங்க கிட்ட கொஞ்சோண்டு அவள் இருந்தது அந்த அவளை வந்து கிருஷ்ண பகவானுக்கு பிடிச்ச மாதிரியே செஞ்சு அதை ஒரு துணியில கட்டி சுதாமிட்ட கொடுத்து அமைச்சுட்டாங்க சுதாமாவும் வந்து அந்த துணியை அந்த துணியை தூக்கிக்கிட்டு அவங்க வந்து கிருஷ்ண பகவானை பார்க்கறதுக்காக துவாரகைக்கு நான் நகர்ந்து போறாங்க அப்படி அவங்க அந்த கோட்டை வாயிலில் வந்ததுக்கப்புறம் காவலர்கள்லாம் கேட்குறாங்க நீ யார் அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு சுதாமா சொல்கிறாங்கன்னா என் பேர் தான் சுதாமா நான் வந்து கிருஷ்ண பகவானோட நண்பன் நான் அவங்கள பார்க்கறதுக்காக தான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க அது காவலர் யோசிச்சாங்க இன்னொன்னா இவங்க பிச்சைக்கார மாதிரி இருக்கிறாங்க இவங்க போய் நம்மளோட கிருஷ்ண அரசனுக்கு வந்து எப்படி நண்பராக முடியும் அப்படின்னு சொல்லி அவங்கள அனுமதிக்கலை ஆனால் வந்து சுதாமா சொன்னாங்க சரி நான் அனுமதிக்கணும்னா கூட பரவாயில்ல நீங்கள் போய் கிருஷ்ண பகவான்கிட்ட சொல்லுங்கள் அவங்களோட நண்பர் சுதாமா வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லுங்கன்னு சொன்னாங்க உடனே காலாலையும் போய் கிருஷ்ண பகவான்கிட்ட சொன்னாங்க அரசே அங்கே வெளிய வாயில் கோட்டை வாயில் வந்து ஒரு வறுமையில் வாடி இருப்பது போல சுதாமான்னு சொல்லி உங்கள் நண்பர் சொல்லி இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க என்னது என் நண்பன் சுதாமாவா ஏன் அவனை கோட்டை வாயிலே வெளியே நிற்க வச்சிட்டியே அப்படின்னு சொல்லி தாளதரைக்கி ஓடி போய் சுதாமாவை அணைச்சிக்கிட்டு சொல்கிறாங்க சுதாமா எப்படி இருக்க மாற்ற ரொம்ப நாள் ஆச்சு நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்டுக்கிட்டு அவங்க வந்து அரச பயிர் கூட்டிகிட்டு வராங்க கிருஷ்ணா பகவானோட சிம்மாசனத்துக்கு இணையாக ஒரு அவங்களுக்கு ஒரு சிம்மாசனம் கொடுத்து அவங்களும் அதில் உட்கார வச்சுட்டு குடும்பம்லாம் நல்லா இருக்காங்களா நீ எப்படி இருக்க அப்படின்னு நல்லா விசாரிச்சாங்க அதுக்கப்புறம் கிருஷ்ணா பகவான் சொன்னாங்க சுதாமா கிட்டே என்னப்பா நான் வந்து என்னை எப்போ நீ பார்க்க வந்தாலும் ஏதாவது சாப்பிட கொண்டு வருவியே இன்னைக்கு என்ன கொண்டு வந்திருக்க அப்படின்னு கேட்டாங்க அதுக்கு வந்து சுதாமா அவங்க மனைவி கொடுத்து விட்டு அவ்வளோ அவங்களுக்கு கொடுத்தாங்க அவங்க கிருஷ்ண பகவானோ சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அவங்ககிட்ட வந்து விடைபெற்று கொண்டு அவங்க வீட்டுக்கு திரும்பி போனாங்க ஆனால் கடைசி வரைக்கும் அவங்க மனைவி சொன்ன மாதிரி அவங்க உதவியே கேட்கல ஏன்னால் நம்ம அவங்க உதவி கேட்கணும் இங்கே அவங்களுக்கு உதவி கேட்டாங்கன்னா அவங்களோட நட்புக்கு பங்கம் வந்துடும் அப்படின்னு அவங்க யோசிச்சுட்டு அவங்க உதவியே கேட்கல அவங்க அந்த மட்டும் கொடுத்துட்டு அவங்க அவங்க கிட்டேருந்து விடையை பெற்றுட்டு வந்துட்டாங்க அவங்க சுதாமா வந்து ஊருக்கு திரும்பி வராங்க அங்கே பார்த்தா நிலைமையாக தாளகீடாக மாறி இருந்தது அது என்னன்னா கிருஷ்ண பகவானோட கருணையினால அவன் சுதாமாவோட குடிசை மாளிகையாகவும் அவங்க மனைவி மக்கள் அனைவரும் ஆபரணங்கள் அழிஞ்சு செல்ல செழிப்பாக காட்சி அடித்தாங்க இரண்டாம் நூற்றாண்டுல இந்த சுதாமாபுரியை ஆண்ட பாவசந்திங்கிற மகாராஜா சுதாமா வாழ்ந்த இல்லத்துலேயே ஒரு கருவறை அமைத்தாங்க அங்க குசேலரை பிரதிஷ்டை செய்து அங்க வந்து அவங்களோட துணைவியரான சுசிலாவையும் அங்க பிரதிஷ்டை செய்தாங்க இந்த இந்த இப்போ சொன்ன இந்த கதை தான் குசேலர்னு அழைக்கப்படக்கூடிய சுதாமாவோட உண்மை கதை இந்த கோயில் வந்து எங்கே அமைஞ்சிருக்குன்னா அங்கே இருக்கக்கூடிய ஒரு நந்தவனத்தோட மையத்தில் தான் அமைஞ்சிருக்குது இந்த கோயிலுக்குள்ள இந்த கோயிலில் வந்து இந்த கோயிலில் வந்து கொசேலரோட குலதெய்வமும் இருக்கிறாங்க அவங்களோட குசேலரோட சன்னதிக்கு நேர்பினால அவங்களோட குலதெய்வம் அன்னை சாமுண்டி தேவி இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் குசலர் குண்ட் அப்படிங்கிற ஒரு கிணறு இங்கே இருக்குது அதுலேருந்து தண்ணி எடுத்து தான் குசலருக்கு இங்கே தான் நம்ம அபிஷேகம் பண்ணுவாங்க மேலும் இங்கே அக்ஷய திருதிகை அன்னைக்கு தான் நிறையா கூட்டம் வரும் அதுக்கு காரணம் என்னன்னா ஒரு அக்ஷய திருதிகை அன்னைக்கு தான் சுதாமா வந்து கிருஷ்ண பகவானை பார்க்குறதுக்காக புறப்பட்டாங்க மேலும் பக்தர்கள்லாம் வந்து சுதாமா கிட்டே என்ன வேண்டாங்கன்னா சுதா குசேலரே சுசேலர்கிட்ட என்ன வேணும்னா குசேலரே நீங்கள் வந்து கிருஷ்ண பகவான்கிட்ட எங்களுக்கு நிறைய செல்வம் தர தங்கம் சர சொல்லி நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அது அப்படி அவங்க வேண்டாங்கன்னா குசேலர் வந்து கிருஷ்ண பகவான்கிட்ட சொல்லி கிருஷ்ண பகவான் அவங்களுக்கு நிறையா செல்வத்தை தரதான் நம்பிக்கையில் அவங்க வர்றது நிறைய பக்தர்கள் இந்த குசேலர் கோயிலுக்கு வருவாங்க சரி இப்போ இந்த கோயிலுக்கு நம்ம எப்படி போகிறது அப்படின்னு இப்போ தெரிஞ்சுக்கலாம் வாங்க சென்னையிலேருந்து அகமதாபாத்துக்கு ட்ரெயின் மூலமாக விமானம் மூலமாவோ போய் அங்கேருந்து நம்ம போர் பந்தருக்கு ட்ரெயின் மூலமாவோ கார் மூலமாவோ இல்லை பேருந்து மூலமாக போய் அங்கேருந்து நம்ம அந்த கோயிலை போய் தரிசிக்கலாம் இந்த கோயிலை தரிசித்து அனைவரும் பயன்பெறுமாறு சாமனின் முகம் யூட்டு சான்சிறப்பாக விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் மேலும் ஒரு பதவியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விரைபவது உங்கள் ஜகிராஜ்